கடந்த செப்டம்பர் மாதத்தில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் சென்னையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட விளையாட்டு அமைச்சர் உதயநிதி பேசியது பெரும் சர்ச்சையானது சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் அமைச்சர் உதயநிதியின் இந்த பேச்சுக்கு எதிராக இந்துக்கள் மட்டுமின்றி திமுக அங்கம் வகிக்கும் புள்ளிபட்ச கண்டனத்தை பதிவு செய்தனர் இதனையடுத்து அரசியலமைப்பு சட்டப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒருவர் ஒரு மதத்தை ஒழிப்போம் என்று பேசி இருப்பது சட்டத்திற்கு முரணானது எனவே அமைச்சர் உதயநிதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் தொடர்ந்து இந்து மக்களுக்கு எதிராக பேசி வரும் ஆராசா ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் இந்து முன்னணி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது எனவே சம்பந்தப்பட்டவர்கள் உரிய பதிலளிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தனது அமைச்சர் பதவி பறி போய்விடுமோ என்ற பயத்தில் நான் அமைச்சராக பேசவில்லை தனி மனிதனாகத்தான் பேசினேன் என அந்த அடித்தார் உதயநிதி இந்த நிலையில் திராவிட கொள்கைக்கு எதிராக கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு திருவேற்கட்டை சேர்ந்த மகேஷ் கார்த்திகேயன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த தள்ளுபடி செய்து நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பில் எந்த எதிராக பேசுவதற்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் சாதி மதம் கொள்கை ரீதியாக பிளவு ஏற்படாதவாறு கவனத்துடன் பேச வேண்டும் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்ற அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் சேகர்பாபு மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தமிழக காவல்துறை கடமை தவறிவிட்டது குறிப்பிட்ட கொள்கையை ஒழிக்க வேண்டும் என பேசுவதற்கு பதில் மது போதைப் பொருட்கள் ஊழலை ஒழிப்பதில் அமைச்சர்கள் கவனம் செலுத்தலாம் என தெரிவித்துள்ளது மொத்தத்தில் நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை உங்க பொன்னான நேரத்தை மதுவை ஒழிக்க ஊழலை ஒழிக்க போதை வஸ்துக்களை ஒழிக்க மக்கள் பணி செய்ய செலவிடுங்கன்னு சொல்லி இருக்கு நீதிமன்றம் இப்படித்தான் மோடி எனும் சமுதாயத்தை தவறாக பேசிவிட்டு எம்பி பதவியை இழந்து தற்போது திரிசங்கு நிலையில் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ராகுல் அதுபோன்ற நிலைமை உதயநிதி சேகர்பாபு ஆர் ராசா போன்றோருக்கும் ஏற்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றே தோன்றுகிறது நன்றி